ஜாழ்குடா நாட்டிற்கு அடுத்த வருட ஆரம்பத்தில் முழுமையான சீரான மின் விநியோகம் கிடைக்கும் என மின்சக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவாக்க தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் வடமாகாண பிரதிப்பொது முகாமையாளரின் அலுவலகத்திற்கான அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். இக்கட்டடம் மின்சார சபை நிதியிலிருந்து 5 மாடிகளை கொண்டதாக 150 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. பழவரை தேசிய மின் இணைப்பு நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 2009 50 விதமான மக்களை மின்சாரத்தை பெற்றிருந்தார்கள். தீவக பிரதேசத்திற்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மேல்குடியேற்ற மக்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். சட்டவிரோத மின் பாவனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் மின்சார சபைக்கு பாரிய நட்டம் ஏற்படுகின்றது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாரம்பரிய மற்றும் சிறுகை தொழில் அமைச்சர் கே என் டாக்லஸ் தேவானந்தா, அமைச்சின் செயலர் மேலதிக பொது முகாமையாளர் ஆர் ஜே குணவர்த்தன, ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மூனா சந்திரகுமார், சில்வேஸ்ரீ அலன்டின், ஜாழ் மாநகர முதல்வர் ஜோகேஸ்வரி பற்குணராஜா, ஜாழ் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் பவானி பசுபதிராஜா, இலங்கை மின்சார சபையின் ஜாழ் பிராந்திய நிலைய உத்தியோகர்கள், வடமாகாண கடற்படை தளபதி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள்.